ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தியில் பாஜக தலைமையில் மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டங்களை வரையறுக்கும் மத்திய திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் எனப்படும் புதிய திட்டம் வந்து வரையறுக்கப்பட்டுச்சு. அதோட தலைவராக மோடி அவர்கள் பதவியேற்று உறுப்பினர்களா அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களும் பணிபுரிந்து வராங்க. இந்த நிலையில் நிதி ஆயோக் அமைப்பின் 5வது ஆட்சி மன்ற குழு இந்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த கூட்டத்துல அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல மத்திய மந்திரிகள் மற்றும் ஆளுநர்கள், துணை ஆளுநர்கள் போன்ற முக்கிய பொறுப்பில் உள்ள எல்லாருமே பங்கேற்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு பங்கேற்கும் முதல் கூட்டம் இதுவாகும். அதே போல இந்த கூட்டத்தில் நாட்டின் நீர்வள மேம்பாட்டுத்துறை, விவசாய மேம்பாட்டுத்துறை மற்றும் GST குறித்து விவாதம் போன்ற முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்காம். தற்போது கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் அதிகமான இடங்களை கைப்பற்றினாங்க. தற்போது தமிழகத்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்நாடகத்தில் இருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்படாதுதான். தற்போது நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல பாஜக கொஞ்சம் கூட செல்வாக்கு கிடையாது. அதற்கு என்ன அப்படின்னா, அவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க. தற்போது கர்நாடகாவில நாடாளுமன்ற தேர்தலில் அதிக அளவு பாஜக எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்க காரணத்தினால அவங்கள வச்சு அவங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்கும் வசதியை செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜகவோட செல்வாக்கு உயர்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே போல அடுத்தடுத்து தமிழகத்தில் நடக்க இருக்கும் தேர்தலில் அவங்களோட செல்வாக்கு அதிகமாக உயர்த்தி கொண்டு திமுக மற்றும் அதிமுக இவைகளுக்கு அடுத்த ஒரு பெரிய கட்சியை தமிழ்நாட்டில் உருவாவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அனைத்து மாநில முதல்வர்களுமே தங்களுடைய மாநிலத்தில் இருக்கும் குறைகளை பிரதமர் மோடி அவர்களிடம் முழுமையாக தெரிவிக்க வேண்டுமா, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன தீர்வு, அதற்கான வழிகள் என்ன என்பது குறித்து அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். அதே போல தீவிரவாத அச்சுறுத்தல் காணப்படும் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்ல மக்களின் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க அந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கான். அது மட்டுமல்லாது, இந்த கூட்டத்தின் முக்கிய நாடு முழுவதும் உள்ள விவசாய மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதான் இந்த கூட்டத்தோட முழுக்க முழுக்க ஒரு பெரிய குறிக்கோளாகவும் இருக்கான். அதனால இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்குமே நல்ல செய்தி வரப்போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.